ஹலோ, வெல்கம் டு நியூ லேடி சேனல். நாங்கள் இன்றைக்கு சமைக்க போகிறது வந்து சிவப்பு பச்சரிசி சாத மரக்கறி குளையல். அதை வந்து நாங்கள் எப்படி சமைக்க போகிறோம்ன்றதை பாருங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதையும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தம் அப் அண்ட் கமெண்ட் போடுங்க. இதுக்கு பிரதான தேவையானது வந்து இது வந்து சிவப்பு பச்சை அரிசி. அடுத்தது வந்து ப்ரோக்கோலி, கோவா, இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் என்று, அதாவது பிஞ்சு வெங்காயத்தால். அடுத்தது வந்து பீன்ஸ் போஞ்சி, இது வந்து ஒரு அவரை இனத்தை தேர்ந்த, இது வந்து பீன்ஸ் என்று சொல்கிறது. வெளியில் எடுத்து காட்டுற பாருங்கள், இதுதான் அது. இதுக்கு பிரதான முக்கியமான தேவையான மரக்கறி வந்து காளான். காளான் அடுத்தது வந்து கேரட்ஸ், இது வந்து சலாட் கிராஸ்னு சொல்கிறது, அதாவது வந்து இந்த காளான சாரி கடுகு முளைக்க போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள், கடுகு. இது வந்து நாங்கள் வந்து சமைக்காமல் எல்லாம் முடிஞ்சோடனே அப்படியே பச்சையாகவே போடுறது சலாட் கிராஸ். இது வந்து சோய் இல்லையென்று சொல்லி கூடுதலாக சைனா பீப்புள் இல்லாட்டிக்கு ஜப்பான் பீப்புள் வந்து இந்த சூப்புக்கு அதுக்கு போடுவார்கள். உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான இலை. இது வந்து கீக்கம்பர், கீக்கம்பரும் வெங்காயமும் சேர்த்து ஒரு தயிரும் போட்டு இதுக்கு ஒரு சம்பல் மாதிரி செய்ய போகிறோம். சரியா, படத்தை பாருங்கள், வீடியோவை எப்படி சமைக்க போகிறோம்ன்றதை பாருங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு கறி வந்து இன்றைக்கு நாங்கள் வந்து தேசிக்காய், புளி, தயிர், ஆட்டு வச்சு கறி வைக்க போகிறோம். சரியா, தேசிக்காய் புளி விட்டு தயிர் சேர்த்து ஆட்டு வச்சு கறி, அதையும் தொடர்ந்து பாருங்கள் எப்படி சமைக்க போகிறோம்ன்றதை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை மறக்காமல் பாருங்கள், நியூ லேடி சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹலோ நியூ லேடி சேனல், நாங்கள் இன்றைக்கு சமைக்க போகிறது வந்து தேசிக்காய் புளியும் தயிரும் சேர்த்து ஆட்டிறச்சி கறி. நாங்கள் இன்றைக்கு இந்த ஆட்டிறச்சி கறி வந்து வித்தியாசமாக சமைக்க போகிறோம், அதாவது வந்து ஆட்டிறச்சிக்கு வெஜிடபிள் ஆயிலும் கறி பவுடரும் சேர்த்து இதில் பிரட்டி ஊற வச்சுருக்குறோம். சரியா, இதுக்கு வந்து கொஞ்சம் தேசிக்காய் புளியும் விட்டு தயிரும் விட்டு சமைக்க போகிறோம். இதுதான் தயிர் ரஜிக்கறிக்கு சேர்த்து சமைக்க போகிறோம். எப்படி சமைக்க போகிறோம்ன்றதை வந்து பாருங்கள். இது தேசிக்காய் இருக்குது, இதில் தேசிக்காயும் விட்டு சமைக்க போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து ஆட்டிறச்சி இருக்குது, அதாவது வந்து வெஜிடபிள் ஆயிலும் விட்டு கறி பவுடரும் போட்டு ஊற வச்சுருக்குறோம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தேசிக்காயும் விட்டு தயிரும் சேர்த்தா சரி. தொடர்ந்து பாருங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள், எப்படி சமைக்க போகிறோம்ன்றதை பாருங்கள். ஹலோ நியூ லேடி சேனல், இப்போ நாங்கள் ஊடிக்கொண்டிருக்கிற தேசி ரஜி கறிக்கு வந்து தேசிக்காக விட போகிறோம். தொடர்ந்து பாருங்கள்,
இப்போ வந்து தேசிக்கு அப்படியே விட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு ஊறின ஆட்டிறச்சிக்கலை வந்து வெஜிடபிள் ஆயில் கறிப்பொருள் நம்ம ஊற வைக்கிறது வந்து ஒரு பாதி தேசிக்காய் விட்டாக்கா. இதுக்கு ஏதாவது விதிகள் அதுண்ட பூவுகள் விழாமல் வடிச்செடுத்துது சரியா. வீடியோ தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள். அடுத்ததாக வந்து தயிர் போட போகிறோம். அதாவது வந்து இந்த இருக்கு பாருங்கள் தயிர். ஒரு கரண்டி தயிர் காணும், தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து காஞ்சி காய வச்ச சட்டிக்கில் வந்து வெஜிடபிள் ஆயில் விட போகிறோம். இதுக்கு வந்து இப்போ வெட்டின நறுக்கின வெங்காயத்தை போட போகிறோம். சோப்பு வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கிற வெங்காயத்துக்குள்ள வந்து கருவாப்பட்டை ஏலக்காய் கராம்பு போடப்படும். கருவாப்பட்டை ஏலக்காய் கராம்பு இதுக்கு வந்து கடைசியாக வந்து பச்சை மிளகாய் போட்டு வைக்கப்போம் சரியா. தொடர்ந்து பாருங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. இப்போ வந்து இதுக்குல வந்து வெஜிடபிள் ஆயில் கறி பவுடர் கடல் கல்லுப்பு போட்டு ஊற வச்ச இறைச்சிக்கில் வந்து ஆட்டிறச்சிக்க வந்து பாதி தேசிக்காய் புளியும் தயிரும் போட்டிருக்கோம். இதை வந்து இதுக்குள்ள வந்து போட்டு பிரட்ட போகிறோம். வதங்கி கொண்டிருக்கிற வெங்காயத்துக்குள்ள தொடர்ந்து பாருங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூ லேடிய வாருங்க, நியூ லேடிய பாருங்க, அதில் இருக்கிற சமையல் முறைப்படி சமையுங்க. இதுதான் எங்களுடைய அந்த